எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை பல்லடம். இன்று திருப்பூர் மாவட்டத்திலே 10 விவசாயிகள், 2 பெண்கள் உட்பட காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியில் நிறைவேற்றாமல் எவ்வித கூடுதல் செலவும் இல்லாத விவசாயிகள் அதிக அளவில் பயன்படக்கூடிய 3 கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கிறோம். முதல் கோரிக்கை என்னவென்றால், மத்திய அரசினுடைய நாஃபட் நிறுவனம் விவசாயிகளிடமிருந்து கொப்பரை தேங்காய்களை கிலோ 108 ரூபா 60 பைசா கொள்முதல் பண்ணி 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 ரூபா ஒரு கிலோக்கு நஷ்டத்துக்கு விற்கிறாங்க. இவங்க பாரத் அப்படிங்கிற பிராண்டில் பாரத் தால், பாரத் ஆட்டா, பாரத் தால் எல்லாமே விற்கிறாங்க. பாரத் ஆனியன் விற்கிறாங்க, இப்போ பாரத் ரைஸும் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பாரத் கோகோனட் ஆயில் விற்கணுங்கிற கோரிக்கை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது நிறைவேற்றவும் இல்லை, தேர்தல் நேரத்தில் கூட அந்த வாக்குறுதி விவசாயிகளுக்கு வழங்காமல் மத்திய அரசும் பிரதமர் அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் தமிழ்நாடு அரசும், மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் கடந்த திமுகவுடைய சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு 63வது வாக்குறுதியாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நியாய விலை கடைகளிலே, மானிய விலையிலே பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதையும் அமல்படுத்தவில்லை. அது குறித்து எவ்வித அமல்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பு இதுவரை முதல்வர் செய்யவில்லை. மேலும் விவசாயிகள் வீடு மனை உரிமையுடைய உரிமை பெற்ற இனாம் நிலங்களை அறநிலைத்துறையும் வக்ஃபுவாரியம் அவருடைய நிலம் என்று சொல்லி சட்டவிரோதமாக நில அபகரிப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை பூஜ்ய மதிப்பு செய்து ஒரே நேரத்தில் உள்நாட்டிலே விவசாயிகளையும் பொதுமக்களையும் அகதிகளாக்கி இருக்கிறார்கள். ஆக இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்திவிட்டு கர்நாடகாவை போல, ஆந்திராவை போல சட்ட திருத்தம் செய்து விடுபட்ட விவசாயிகளுக்கும், ஏற்கனவே பட்டா வழங்கிய விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதை உறுதி செய்து சட்ட திருத்தம் செய்திட வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இன்று காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறதா, அரசின் கவனத்தை கொண்டு சென்றீங்களா? இது முறை, அதாவது முதல் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் பாரத் கோகண்டல் திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் டெல்லி சென்று 6 நாட்கள் போராடி அமைச்சர் பெரும் மக்களை அதிகாரிகளும் சந்திச்சு பேசியிருக்கிறோம். உள்ளூர் அளவிலும் அரசியல் கட்சியிலும் பாரதிய ஜனதா கட்சியிலும் சந்திச்சு இதெல்லாம் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம். அரசுக்கு எந்த கூடுதல் செலவுமே இல்லை, கொப்பரைய நஷ்டத்துக்கு விற்காத நஷ்டமே இல்லாம அரசுக்கு லாபம் தரக்கூடிய திட்டத்தை தான் நாங்கள் பரிந்துரைக்கிறோம். அதை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டுல மலேசியாவில் இந்தோனேசியாவில் விளையக்கூடிய பாமாயில் விற்கிறாங்க. உள்நாட்டுல தேங்காயில 20 ரூபாய்க்கு 10 ரூபாய் போச்சு. நிலக்கடலை புடுங்குற கூலிக்கு கூட கட்டுப்படியாக மாட்டேங்குது இவங்க. ஆனா வருஷந்தோறும் 1 லிட்டர் என்ன பண்றாங்க, 100 ரூபாய்க்கு வாங்கி 75 ரூபா மானியம் கொடுத்து 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வருஷந்தோறும் 1800 கோடி ரூபா மலேசிய இந்தோனேசிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மானியமா போயிட்டு இருக்கு. அந்த பணம் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில தேங்காய் எண்ணெயும் தரமான கடல் எண்ணெயும் கொள்முதல் செய்யுங்கன்னு சொல்றோம், அதை மாட்டேங்கிறாங்க. இது 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அதையும் அமல்படுத்தப்படவே இல்லை. ஆக தொடர்ச்சியாக இனாம் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி அவர்களை, அமைச்சர் பெருமக்களை அதில் தொடர்ச்சியாக சந்தித்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த 3 கோரிக்கைகளும் அரசுக்கு எவ்வித கூடுதல் செலவும் இல்லாதது, விவசாயிகளும் பொதுமக்களும் பயன்பெறக்கூடியது, இவர்களுக்கும் ஆட்சிக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய இந்த திட்டத்தை அமல்படுத்தாதனால்தான் நாங்கள் வேறு வழியின்றி தேர்தல் நேரத்திலாவது இவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கிறோம். இதனால எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க ஐயா? விவசாயிகள் வாழ்வாதாரம் இன்னைக்கு நிர்மூலமாய் போச்சு. விவசாயத்துக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை. வேறு வழியின்னு நாங்க இன்னைக்கு தென்னை மரத்தை வச்சுட்டு இருக்கிறோம். தென்னை மரம் என்பது இன்னைக்கு தேங்காய் என்பது, தேங்காய் எண்ணெய் என்பது தரமான உணவுப் பொருள் மட்டும் இல்லை, மருந்துன்னு இன்னைக்கு எல்லா வகையிலும் சொல்லியாச்சு. இந்த தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் கொடுக்காம மலேசியாவில இருந்து இந்தோனேசியாவில இருந்து பாமாயில் இறக்கு பண்ணி, அது விஷத்தன்மையில பாமாயில், ஏடுகட்ட பாமாயில், நோயை பரப்பக்கூடிய பாமாயிலை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தமிழ்நாட்டு மக்களை நோயாளிகளாக்கும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து பார்த்தாச்சு. தேர்தல் நேரத்திலாவது இவர்களுக்கு கோரிக்கை வச்சா இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையும் நாங்கள் பேச்சுவார்த்தை. இந்த போராட்டம் தற்போது அறிவிப்பது சம்பந்தமாக எந்தவித பேச்சுவார்த்தை ஏற்படவில்லை. மாலை 3:30 மணிக்கு அமைச்சர் பெருமக்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள்.